சொல்லவே இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பிம்பிள் காரண ஒரு நல்ல ஃபேஸ் ரெமெடி தர போறேன் அகைன் என்னோட சேனல்ல எல்லாமே வீட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் வெச்சு தான் 99% நம்ம வந்து மாஸ்க்ஸ் பண்றோம் என்னோட சேனல் ஃபாலோ பண்றவங்க அலோவேரா ஜெல் பண்ணி வெச்சிருப்பாங்க ரோஸ் வாட்டர் பண்ணி வெச்சிருப்பாங்க ரெடி வாங்கி வெச்சிருப்பாங்க ஏனா இதெல்லாம் வெச்சு தான் நான் மாஸ்க் சொல்றேன் தெரிஞ்சிருக்கும் இன்னேரோ சோ அதே மாதிரி இன்னைக்கு வீட்ல இருக்கிற நம்மளோட இன்கிரிடியன்ட்ஸ் வெச்சு ஒரு பியூட்டிஃபுல் மாஸ்க் ஃபார் தி ஃபேஸ் இதல மெயின் இன்கிரிடியன்ட் என்ன யூஸ் பண்ணப் போறேன்னா காபி பவுடர் இந்த காபி பவுடர் இஸ் அகைன் எக்ஸலென்ட் ஃபார் அக்னே அண்ட் டிஸ்கலரேஷன் பஃபி ஐஸ் இட்ஸ் காட் B3 விட்டமின் B3 இருக்கு சோ நிறைய நற்குணங்கள் இருக்கு காபிக்கு இந்த காபி வந்துட்டு நம்ம ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணலாம் இந்த காபி வந்து ஆன்டி செல்லுலைட் நம்மளுக்கு வந்து இந்த ஃபேட் இருக்குலையா செல்லுலைட் இருக்குலையா அந்த செல்லுலைட் இடத்துல ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணினா இட் இஸ் சப்போஸ்ட் டு பிரேக் தி ஃபேட் ஃபேட்டி செல்ஸ் பிரேக் பண்ற அளவுக்கு அது வந்து எக்ஸலன்ட் ஸ்க்ரப் சோ இந்த ஸ்க்ரப் எப்படி பண்ணலாம் அண்ட் இந்த பர்టిక్యులர் காபி மாஸ்க் ஃபார் பிம்பிள்ஸ் அண்ட் பிரைட் ஸ்கின் எப்படி பண்ணலாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன் கம் லெட்ஸ் டு தி प्रिपरेशन இப்போ இதுல ஹனி இருக்கு ஐ ஜஸ்ட் கெட் லிட்டில் ஆஃப் ஹனி சோ இதுல ஜஸ்ட் கொஞ்சம் காபி பவுடர் போட்டுட்டா அண்ட் டேக் வர்ஜின் கோகனட் ஆயில் எனி பிராண்ட் இஸ் ஓகே நீங்க பிராண்ட் பார்க்க கூடாது எனி வர்ஜின் கோகனட் ஆயில் கொஞ்சமா எடுத்துக்கங்க பிகாஸ் ஐ அம் கோயிங் டு மேக் a coffee scrub for you there are three ingredients irku 2-3 drops of honey 2-3 drops of coconut oil virgin coconut oil and coffee powder idu moonu me seindana or coarse a konjam varum it is not going to be romba soft a irukadhu inda coarse idu vandu scrub a first use pannikeenga idu konjam ungalku thiruthirinda irukum ungalku anala coconut oil um potirukom nama ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்கின்னை ஸ்க்ரப் பண்ணுங்கள் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிகாஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டெத் செல்ஸ்லாம் வெளியில் வரும் இது ரொம்ப நல்லா உங்களுக்கு ஸ்க்ரப் ஆகும் ஹனியும் இருக்குது அண்ட் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போதே உங்கள் ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகும் அண்ட் காஃபி டஸ் பிரைட்டன் அப் யுவர் ஸ்கின் இட்ஸ் காட் ஆல் த விட்டமின்ஸ் டு டிஸ்கலரேஷன் பிக்மெண்டேஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸோ ப்ளீஸ் ஸ்க்ரப் யுவர் ஃபேஸ் லைக் திஸ் இது உங்கள் ஃபேஸில் ஒரு 3-4 மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஸ்க்ரப் பண்ணுங்கள் சாஃப்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள் பட் பேசிக்காக உங்கள் டீ ஜோன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா உங்கள் நோஸ் ஏரியா உங்கள் சின் ஏரியா இதெல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்கள் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் இப்போது இதுதான் ஸ்க்ரப் ஸோ இப்போ என்னென்னா ஆல்மோஸ்ட் ஒரு காஃபி ஃபேஷியல் லெவலுக்கு இது வந்துடும் ஏன்னா இதை நீங்கள் ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணுறீங்க ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணோன்னா ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் எடுங்க அகெயின் ஸ்ப்ரேட் ஆன் யுவர் ஃபேஸ் வித் காட்டன் கொஞ்சம் ரப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லீவ் இட் ஃபார் 3-4 மினிட்ஸ் ரோஸ் வாட்டர் மாதிரி ஒரு டோனர் வாழ்க்கையில் கிடையாது so please use it as a toner and leave it for 3-4 minutes adukaprama I'm going to show how you can go for a mask in the mask is not mainly for pimply skin plus in the mask is going to be very useful for brightening up your skin so nalla brighten up pannu ungalku ena coffee is extremely good for brightening up your skin idhula na potadhu edhume waste panna poradilla let the coconut oil remain ஏன்னா கோகனட் ஆயிலில் நீங்கள் வந்து கேட்கலாம் பிம்பிள் இருக்கே மேம் நான் கோகனட் ஆயில் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு 2-3 ட்ராப் ஆஃப் கோகனட் ஆயில் தான் இருக்குது இந்த அளவுக்கு கோகனட் ஆயில் உங்கள் முகத்தில் போட்டிங்கன்னா உங்கள் பிம்பிள்ஸ் அதிகமாகாது ஏன்னா அதில் நிறைய வேறு இன்க்ரீடியன்ஸ் போட போகிறோம் செகண்ட் திங் வந்துட்டு கோகனட் ஆயிலில் ஆன்டிபாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ரெண்டுமே இருக்குது அந்த அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதனால கொஞ்சம் அக்னியில் பட்டுதுன்னா இட்ஸ் ஆக்சுவலி குட் இட்ஸ் காட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஸோ இந்த பாக்கி ஸ்க்ரப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க நான் இதுலேயே உங்களுக்கு மாஸ்க் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு ஃபுல் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆஃப் கிராம் ஃப்ளார் எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க ஒன் ஸ்பூன் ஆஃப் அலோவேரா ஜெல் உங்களுக்கு தெரியும் அலோவேரா ஜெல் இஸ் வெரி குட் ஃபார் அக்னி ஸ்கின் அண்ட் ஃபைட்ஸ் pimples na idhila essential oils podren rendu essential oil ungalku vandu choice irukku onnu tea tree oil is excellent for pimples adunala neenga tea tree oil pottingna 3 drop of tea tree oil podunga illa 2 drop kuda porum tea tree oil oda
இன்னொரு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் வந்துட்டு சாண்டல்வுட் ஆயில். எது கிடைக்கிறது பாத்துக்கோங்க. எங்க கையில இப்போ இருக்கிறது சாண்டல்வுட் ஆயில். இட்ஸ் ஆஸ் குட் அஸ் டீ ட்ரீ ஆயில், இட்ஸ் எக்ஸலன்ட் ஃபார் பிம்பிள். ஸோ நான் அதை எடுத்து நான் அதை வந்து ஒரு ரெண்டு ட்ராப் போட போறேன். ரெண்டே ரெண்டு ட்ராப் போட்டுக்கோங்க. தட்ஸ் இட், இவ்வளோதான் வேணும் நமக்கு. ரெண்டு ட்ராப் போடுங்க. டீ ட்ரீ ஆயில்னாலும் ரெண்டு மூணு ட்ராப் போட்டால் போகும். ஏன்னா நான் இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கிறது இட்ஸ் ஜஸ்ட் இனஃப் ஃபார் யுவர் நெக், யுவர் ஃபேஸ். யூ கேன் புட் இட் ஆன் யுவர் பேக், கை கால் எதில் வேணால் போட்டுக்கலாம். இட்ஸ் வெரி வெரி பிரைட்னிங் இமீடியட்லி. இது வந்து பிம்பிள் ஃபேஸ்க்கு போடும்போது பிம்பிள், பட் மிச்ச இடத்துல போனாலும் பிரைட்டன்ஸ் யுவர் ஸ்கின். ஏன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹனி போட்டிருக்கீங்க அண்ட் யூ ஹவ் புட் எசென்ஷியல் ஆயில்ஸ். இட்ஸ் எ வெரி வெரி ரிச் மாஸ்க். இது உங்கள் பிம்பிளை நிச்சயமாக ரெடியூஸ் பண்ணும், பிம்பிள் மார்க்ஸையும் ரெடியூஸ் பண்ணும், ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி விட்டுடும். இப்போ இந்த மாஸ்க் இஸ் எக்ஸலன்ட் ஃபார் பிம்பிள். நான் இங்கே போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வீட்டில் தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ட்ரை இட் அவுட். அண்ட் காஃபி, ஃபர்ஸ்ட் டைம் நான் காஃபி மாஸ்க் காட்டுறேன். ஐ வாண்ட் டு காஃபி ஃபேஷியல் ஆல்சோ சூன் ஃபார் யூ. காஃபியில் நிறைய மாஸ்க் வருது டிஃப்ரெண்ட் திங்ஸ்க்கு, பட் நிறைய பிம்பிள் பிம்பிள் இருக்கு மேம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டே இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு திங், காஃபி ஃபார் பிம்பிளி மாஸ்க் அப்படின்னு காமிக்கலான்னு நினச்சேன். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஃபேஸ்க்கு போட்டால் இது பிம்பிள் மாஸ்க், ஆனால் கைக்கும் காலுக்கும் போட்டிங்கன்னா, எஸ்பெஷலி ஃபீட்டுக்கெல்லாம் போட்டிங்கன்னா, இந்த ஸ்க்ரப்பு காமிச்சேன் இல்லையா, கோகோனட் ஆயில் அண்ட் அந்த ஹனி வச்சு, தட்ஸ் எக்ஸலண்ட் ஃபார் யுவர் ஃபீட், எக்ஸலண்ட் ஃபார் யுவர் ஹேண்ட். ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாஸ்க்கும் உங்களுக்கு பாக்கி இருந்தால் ப்ளீஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க, யூஸ் ஆன் யுவர் ஃபீட் அண்ட் யுவர் லெக். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், பிகாஸ் இட்ஸ் எக்ஸலண்ட் ஃபார் யுவர் பெடிக்யூர் மேனிக்யூர் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட அந்த அளவுக்கு இந்த மாஸ்க் ரொம்ப நல்லது. ஸோ இது எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபீட்பேக். அண்ட் பீப்புள் ஹூ ஹவ் பிம்பிளி ஸ்கின், உங்களுக்கு அந்த ரெண்டு ட்ராப் ஆஃப் கோகோனட் ஆயில் உங்களுக்கு நெருடலாக இருந்தால் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். டு நாட் வரி, இட் வில் கிவ் யூ த சேம் எஃபெக்ட். ஸோ இது எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபீட்பேக், பிகாஸ் யோர் ஃபீட்பேக் மோட்டிவேட்ஸ் மீ. அண்ட் யோர் கமெண்ட்ஸ் பார்த்து தான் ஐ வில் நோ உங்களுக்கு என்ன வேணும் அடுத்ததுங்கிறது, என்னால் வேறு வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரித்திகாஸ், ஜஸ்ட் மை வே.